ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் ராயல் கிச்சன். இன்றைக்கி நம்ம திருநெல்வேலி ஸ்டைல் முட்டை அடை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். 4 முட்டை, 1 கப் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கோம், 1 தக்காளி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கோம், எண்ணெய் தேவையான அளவு, 1.5 டேபிள்ஸ்பூன் தேங்காய் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கோம், 1 டேபிள்ஸ்பூன் உடச்ச கடலை, 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கோம், உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு. இப்போ வாங்க நம்ம இந்த முட்டை அடை எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். ஸோ தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேங்காய், உடச்ச கடலை, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த டைமில் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ வந்து இந்த அடையோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம எடுத்துருக்க 4 முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். கூடவே 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பீட் பண்ணிடுங்க. இந்த மஞ்சத்தூள், மிளகுத்தூள், முட்டை, நம்ம அரைச்ச மசாலா, இதெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். ஸோ இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம தோசை தவாவில் ஊற்றி எடுத்துடலாம். இப்போ பீட் பண்ணியாச்சு. கேஸ் ஆன் பண்ணி ஒரு தோசை தவா வச்சு அதில் எண்ணெய் தடவிட்டு நம்ம இந்த அடையை ஊற்றிடலாம். இப்போது கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா ஒரு சைட் குக் ஆக விடுங்க. அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சைட் வந்து நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம திருப்பி போட்டுடலாம். இந்த சைடும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா குக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளுடைய முட்டை அடை ரெடி ஆயிடுச்சு. இதை சர்வ் பண்ணிடலாம். ஸோ இது நார்மல் ஆம்லேட்லேருந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.